தெரிஞ்சுக்கோ. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத மாதிரி இருந்துக்கோ. இங்க பார் தீபா, இந்த ஊர் உன்னை நம்புறதை விட ஒருபடி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம்னா, நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹீம், இந்த ஊரோட பொதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்ல தீபா. நிச்சயதார்த்தம்ன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியானதுதானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும். தேவைப்பட்டா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. நீனா முயற்சி பண்ணாத தீபா. அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா? அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? நீ இந்த ஊருக்கே வரம் கொடுக்கிற தேவதை, ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் என் மனசும். எனக்கு நம்பிக்கை இருக்க ரஹீம், இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காத. கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல, என்னோட நம்பிக்கைதான். சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறதா விதினா, அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இந்த போட்டோவை பாருங்க. அட, நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா. இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு. இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா? ஏன்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத? நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பினானா அப்ப வரைக்கும் உங்களுக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல. இந்த வெள்ளைக்கும் மேல என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயாவது புகச்சல போட்ட அவ்வளவுதான் நீ. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள, உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பார்வதி, சம்பந்தி வந்திருக்காரு. வணக்கங்க, வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? வர வழியில ஏதாவது பிரச்சனையா? வர வழியில எதுவும் பிரச்சனை இல்ல, கல்யாணத்துல தான் ரஹீமால ஏதாவது பிரச்சனை ஆடும்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? வீட்டுல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிடும்போது பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான். ஆமா, ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷம் பொண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது. அவங்க பேசுறதுல தப்பு இல்ல, அத நாம நம்புறதுதான் தப்பு. மனுஷங்களை விட்டுருங்க. ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். முத முத பத்திரிக்கை அடிச்சு சாமி கும்பிடும்போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுங்கிறது தானே ஐதீகம். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை. போதுமா? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆமா, அதான் நேற்று மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்கல்ல அந்த கேஸ். அப்படியா? சரி, ஃபைல் பண்ணிடுறாங்க. நீங்க ஆள் அனுப்புங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே. என்னடா வண்டி எடுத்துட்டியா? சார், நான் சொன்னல இவர்தான் ரஹீம். வாங்க ரஹீம். ஹலோ சார். இப்பதான் சொன்னாங்க வண்டி உங்களோடதுன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. அதனால என்ன சார், இருக்கட்டும் விடுங்க. சரி சரி, வர ரஹீம், அப்புறம் பார்க்கலாம். இனிமேலாவது பார்த்து ஓடுறா ரஹீம். ஓகேடா மச்சான், நான் கிளம்புறேன், பார்க்கலாம். நெருகிம், இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு போகணுமே சார். அங்க பத்திய ஃப்ரெண்ட பக்கம் வந்த பிரேம், ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நம்ம ஸ்டேஷன் தான், பிரிச்சு மேஞ்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என்ன இந்த பக்கம்? நம்ம சர்க்கிளில் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு தான் இடையே கேப்பாரு. இப்படியா? தினமும் இவங்க பிரச்சனை தீர்க்கறது எனக்கு பெரிய வேலையா போச்சு. நல்ல செல்வாக்கு தான் போட்டிருக்க. பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது? இல்லைனா இவனுங்க நம்மளை கண்டு இப்படி பயப்படுவானுங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த சர்க்கிளில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. சரி, வரேன். சரி, ஓகே. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? அந்த நாதாரியா உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? நாதாரியா? அதை விட கேவலமானவன். நக்கிர நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. அந்த மாதிரி ஆள் அவன். எங்க எப்ப எப்படி யார கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது.
வெள்ள எப்படிப்பட்ட ஊரு, நீங்க எப்படி இவங்கிட்ட சமகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி? எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கட்டத்திலயும் வந்து கலந்து பாருங்க. ஆணி வேறையா ஆஸ்தி போடுவான் தம்பி. பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா? கெட்டவரா, கேடு கட்ட போய் தம்பி. அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு? கள்ள நோட்டு, கள்ள சாராயம், பொம்பளை மாட்டுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அரசியல் செல்வாக்கு பண பலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். பார்த்து எச்சரிக்கையா இருங்க தம்பி. இது நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல, இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இது ஏன் குழம்பிக்கிட்டு? இந்த ரஹீமே வந்தாச்சு. ரஹீம், ஒரு நல்ல மாடல பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா. ஏப்பா, நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கள்ள நோட்டும் கள்ளச்சாரம் தான்றது இப்பதான் இங்க தெரிய வந்துச்சு. கள்ள நோட்டா? அதை மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். பிரேம் பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுன வெள்ளை கூட பார்க்க முடியும், வெட்டி பொலி போட்டுருவேன். எனக்காக நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம். பிரேம் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல. காதல விழுந்ததா? இதுக்கு மேலேயும் பாட்சா எல்லாம் பழிக்காதரா? கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக போலீஸே செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்க. போலீஸ் ரெக்கார்டு கூடவா போய் சொல்லும்? டேய், எல்லாத்தையும் செட்டப் பண்ண வேண்டாம். நீ உன்னை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும். இறா, இந்த போலீஸ்காரனுடைய வர வச்சிடலாம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆ, உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், நம்ம பிரேம் மேல உங்க ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கம்ல. எந்த பிரேம், எந்த கேஸ்யா? நம்ம பிரேம் சார் சொல்றாங்க சார். நம்ம பிரேம் சார் மேலே கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க? ஆமா சார், கேஸ்னா சாதாரண கேஸ் இல்ல, கள்ளச்சாராயம், கள்ள நோட்டு, பொண்ணுகளை வச்சு விபச்சாரம் எல்லாம் பண்றாரு. இப்படி எக்கச்சக்கமான கேஸ் இருக்காம அவர் மேல? யார் சொன்னது? அவன்தா என்னடா பம்பிட்டு நிக்கிறா, அதான் கேக்குறாங்கல்ல சொல்லு. என்னங்க, காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஒண்ணும் தெரிய மாதிரி நிக்கிறீங்க. நிப்பாட்டு, கேட்கவே காது கூசுது. இந்த மாதிரி பித்தலாட்டெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு. ஐயா, பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷனும் உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்ல சார், எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம். இதுக்கு மேல என்னங்கறத நீங்க பாத்துக்கங்க ஐயா. நாங்க வரோம். வரோங்க ஐயா, போலாம். இப்போ 15 வருஷம் கனவு என்ன தெரியுமா? எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசு ஆகணுங்கிறதுதான். கனவு ஒட்டு மொத்தமா உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சு போய் பைத்தியமா மாறிட்டான். சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே 30 ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். பிரேம் மேல அபாண்டமா பழிய போட்டு கல்யாணத்தையே நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தர போறீங்க? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். யாருக்கு யாரா தண்டனை கொடுக்கறது? இவ மட்டும் இல்லைன்னா ஊரே சுடுகாடா இருக்குண்டா. நன்றி கேட்டவங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களேடா. டேய், இப்படி பேசுறது எவ்வளவுடா பணம் வாங்குறே? இந்த பாருங்க, நீங்களா தண்டனை தர போறீங்களா, நான் அடிச்சு வெளியில துரத்தட்டும். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் புள்ளனு கூட பார்க்க மாட்டேன். 100 பேர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அது வரைக்கும் ரஹீமை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. நான் வளர்ப்பு பிள்ளைங்கிறதுனால தான் நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல. இனி நான் இந்த ஊர்ல இருந்தா நீங்க தூக்கி எறிகிற எச்சலுக்கு சமமாயிருவேன். மோகன், போக வேண்டியது நீ இல்ல, நான் தான். நான் தீபா மேல ஆசைப்பட்டது உண்மைதான். எல்லாத்தையும் இழந்து ஒத்தியா நிக்கிற எனக்கு தீபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருன்ற பேராசையில தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாதவன் நான் தாண்டா. சரித்திரம் படைத்திட வழிவரும் இன்னும்
மறக்காம இருக்கிறது முக்கியம் இல்ல. வெள்ளை ஊர்ல ஒரு பெரிய மச்சி வீடு, ஊர்ல சொத்து மொத்தம் 40 ஏக்கரா, அதுதான் முக்கியம் பிரேம். எனக்கும் 40 ஏக்கர் தரேன்னு சொல்லியிருக்க. இதுல முக்கியமான விஷயம், ஊருக்கு வடக்கால இருக்கிற தோட்டம் தான், அதான் போகமும் விளையிற பூமி. என்ன விளையாடுறியா? அது எனக்கு தானே முன்கூட்டிய பிரேம கிட்ட சொல்லிட்டேன். என்ன பிரேம, நீ வேணா மேற்கால இருக்கிறத எடுத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. உண்மையை பொய்யாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். யோ, நிறுத்திங்கயா, இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள ஊரை பங்கு போட்டுட்டு இருக்கீங்களா? எங்கேயா போற? பிரேம பார்க்கணும். சாரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. நான் பார்க்காம போக முடியாது. போறியா இல்ல உதவாங்க போறியா? போயா. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒட்டுமொத்த சொத்தையும் அமுக்க போற. இந்த ஊர்ல எத்தனை பேர் கோமணம் கூட இல்லாம ஓட போறான்னு எனக்கு தானே தெரியும். இத பாரு பிரேம, எந்த இடம் எந்த நிலம்னு கரெக்டா பத்திரத்துல எழுதி கையெழுத்து வாங்கலன்னு வச்சுக்கா, அப்புறம் வெள்ளைக்கு வர கைதான் எங்களுக்கும். சரி சரி, விடுங்க பாத்துக்கலாம். அட பங்காளி, என்ன அடையாளமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற? எப்படி பங்காளி ஆனு பாக்குறியா? உனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணும் சொத்தும் எனக்கு கிடைச்சிச்சுல, அதான். அப்படியே என்ன பார்க்க வந்த? உனக்குள்ள இருக்கிற நல்லவனை பார்க்க வந்திருக்கேன். அந்த நல்லவங்கிட்ட கடைசியா ஒரே ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். வெள்ளை இந்த தேசமே கும்பிட வேண்டிய கோயில், அது அழிஞ்சு போக விட மாட்டேன். அதுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு நீயே வந்து ஊருக்குள்ள சொல்லணும். அட திடீர்னு காமெடிலாம் பண்ற? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நிக்க வச்சு பேசினா இப்படிதான் ஏதாவது உளருவான். எண்ணி 6 மாசத்துக்குள்ள வெள்ளைய கருப்பாக்கி ஆளே இல்லாத ஊராக்கி கருவேலம் உள்ள விதைச்சு அடையாளம் தெரியாம ஆக்கிடுறேன். முதல்ல நடிச்சு காலி பண்ணி நீ நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்லை. இந்த வெள்ளையை காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன். எதையும் இழக்க நான் தயாரா இருக்கேன். இந்த வெறி பிடிச்ச வேகம் தீபாவுக்காக இல்லை பிரேம், காந்தியமும் மனிதநேயமும் கொஞ்சம் விளையாடுற இந்த பூமிக்காக தான். உன் மனசுல இருக்கிறது காந்தியும் இல்ல கருமாந்திரமும் இல்ல, நிச்சயமா தீபா மட்டும்தான். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு, இல்ல நீ நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி செய்யறேன். அப்படியா?
அப்பனா உசுர விட்டுரு. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுறேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். முதல்ல நீ உயிரை விடு, அப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்துறேன். நான் நம்புறேன் பிரேம், நான் அதுக்கும் தயாராக தான் வந்திருக்கேன். கடைசியா உன் காலடியில் என் உயிரை விட்டாவது இந்த வெள்ளையை காப்பாத்தணுன்றதுக்காக. இங்க உசுர விட்டு பழைய ஏமல போலான்னு பாக்குறியா? நீ உசுர விடுறத வெள்ளையில இருக்க எல்லா ஜனங்களும் பார்க்கணும். வா. என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுந்திருங்க எழுந்திருங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா. ஆனா என் மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாயின்னு கொடாஞ்சி என்ன இங்க கொண்டாந்து சேர்த்துருச்சுங்க ஐயா. ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடைச்ச வரம் ஐயா, ஆனா இந்த பிரேம் ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா. நல்லவ மாதிரி பிரேம் வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்றதுக்கு இல்லையா. கோடி கோடியா வாரி கொடுக்கற கள்ள நோட்டும் கள்ளச்சாராயமும் இந்த ஊர்ல தான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா. நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தை புடுங்கிறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா. எல்லாரும் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஊர் இருக்க போதா இல்ல அழிய போதான்றது நீங்க சொல்ல போற பதில தான் இருக்கு. நான் கெட்டவனா? நான் தீபாவை கல்யாணம் பண்ணா இந்த ஊரே கெட்டு போயிடுமா? அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி இவன் என் காலை பிடிச்சி கெஞ்சிறாயா? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா பதிலுக்கு என்ன செய்வேன்னு கேட்டேன், உசிரியே தரன்றாயா? இந்த ஊருக்காக சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் எழுந்து உயிரை கொடுத்தாவது இந்த ஊரை காப்பாத்தணும்னு நினைக்கிற இவனை காலி பண்றதா, இல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சு இவனை தூக்கி எறிஞ்ச இந்த நன்றி கேட்ட ஊரை காலி பண்றதா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ரஹீம கொண்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டா இந்த ஊரு தன்னாலே கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். ஆனா ரஹீம விட்டுட்டு இந்த ஊரை அழிச்சா ரஹீமால இந்த மாதிரி ஒரு கிராமம் இல்ல 100 கிராமத்தை உருவாக்க முடியும். ஆனா உங்களால ஒரு ரஹீம கூட உருவாக்க முடியாது. தீபாவுக்கு அந்த நல்ல மாப்பிள்ளைய வரவிடாம செஞ்சனா இந்த ஊர்ல கள்ள நோட்டு கொடுத்து நல்ல நோட்டா மாத்தினதுன்னா கலெக்டர்னு போய் சொல்லி உங்களையெல்லாம் நம்ப வச்சு தீபாவுக்கு மாப்பிள்ளையானா எப்படி ரஹீம் மேல இறக்கப்பட்டேன்னு பாக்குறீங்களா? ரஹீம் என் காலை பிடிச்சி அழுதப்ப என் பாதத்தை நினைச்ச கண்ணீர் மனசுக்குள்ள பாறையா இருந்த துயரத்தை வெடிச்சு சுக்குநீராகிடுச்சியா? கடவுள் என்னை கெட்டவனா படைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஒருவேளை நல்லவனா படைச்சிருந்தா ரஹீமுக்கு கிடைக்க வேண்டிய தீபா எனக்கு கிடைச்சிருப்பா. இந்த ஊரோட சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா ரஹீம் இந்த ஊர்ல தான் இருக்கணும். தீபா உன் கனவை நிஜமாக்கிக்க. கடவுள் உன்னை நல்லவனா படைச்சிருந்தாலும் நீ மனசு மாறி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தாலும் நான் ரஹீமுக்கு தான். ரஹீம் சுவாசிக்கிறது மூச்சு காத்துல இந்த ஊரோட ஒட்டுமொத்த உசுர. உண்மைதான் ரஹீம், பிரேம் சொல்ற மாதிரி உன்னை பத்தி யோசிக்காதது பெரிய தப்புதான். இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்ல, விடிஞ்சா கல்யாணம் தான். என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்ட திண்டுக்கள் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான், அவன் தான் ஹரிச்சந்திர. அவன் யாரு தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நான் என்ன விஷயம் ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா தீர்ப்புடா தீர். நீங்க நல்லா இருக்க.